உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரஜகத்புண்யபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் பிரம்ம வித்யைக்கு எது எதெல்லாம் அங்கங்கள், கர்மா ஒரு அங்கம், சமதமாதிகள் அங்கங்கள், பாண்டித்யம், அதே மாதிரி பால்யம், மௌனம், இவைகள் அனைத்துமே அங்கங்களாக இருக்கின்றன. அத மாதிரி விஷயங்களை 13 அதிகரணங்கள்னால சாதித்தருள்ட்டார். இப்போ அந்த வித்தியைகள்லாம், இந்த அங்கங்கள்லாம் இருக்கு, இந்த அங்கங்கள் இருக்கிறதுனால வித்தியைகள் தானா சித்திச்சுடுமா? இல்ல தப்பனாக்க இதுலயும் ஏதாவது ஒரு நியமம் இருக்கா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. அத பத்தி இங்க விசாரம் பண்ண போற சூத்திரக்காரர் வித்யைகள் வந்து முக்தி பல வித்யா அப்படின்னு, அபியுதயம் அப்படின்னாக்க நாம லௌகிக சுகங்கள்லாம் எதிர்பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. என்ன நம்ம சரணாகதி பண்ணினா கூட சரி, நமக்கு என்னென்ன வேணும், உடம்பு ஆரோக்கியம் வேணும், அந்த ஆரோக்கியம் வேணும்னாக்க அதுக்கு வேண்டிய போகங்கள் வேணும், பணம் வேணும், இத மாதிரி இக்விடு வேணும், எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையா இருக்கிறதுனால அதுக்கும் வித்தியைகள் இருக்கு. அந்த வித்தியைகள் மூலமாக நாம இதை அடையணும்னாக்க சில கர்மாக்கள் அதெல்லாம் பண்ணணும். கர்மாக்கள் தான் நமக்கு புண்ணிய கர்மாக்கள், அந்த புண்ணிய கர்மாக்கள்னால்தான் இந்த பலன் எல்லாம் கிடைக்கும். இத மாதிரி இருக்கு. இதுக்கு அபியுதய வித்யா அப்படின்னு பேர். அபியுதய பழக்கமான வித்யைகள் அபியுதயம். அபியுதயம் பாஷ்யகாரர் சாதிப்பார். அபியுதயம் அப்படின்னாக்க ரொம்ப வளப்பமானது, செழிப்பானது, சிறப்பானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வசந்தது, வசந்த செழிப்பான பழம். நமக்கு ஜீவனத்துல செழிப்பு இருக்கணுமா வேண்டாமா? எப்பப்ப அழுமிஞ்சா இருக்கக்கூடாது, எப்பொழுதும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. எது கிடைக்கிறதோ அத ஆனந்தமா, இதுவே எனக்கு இவ்வளவு, எனக்கு பாக்கியமா இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிற மனப்பக்குவம் வரணும். அது யாருக்குமே கிடையாது. எவ்வளவு வந்தாலும் சரி, தேவை 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 அப்படின்னுட்டு அதிகமா இருக்காது. ஒரு ஸ்லோகம் உண்டு, அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹ சந்துஷ்ட பார்த்திவஸ்ததா சலஜா கணிக்கா நஷ்டா நிர்லஜாஜ குலாங்கனா அப்படின்னு ஸ்லோகம் உண்டு. அசந்துஷ்டா த்விஜோ நஷ்டஹ, சந்துஷ்டின்னா திருப்தி சந்தோஷம் அப்படின்னு, திருப்தியினால வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு சந்துஷ்டின்னு பேர். அந்த திருப்தி இல்லாத சந்தோஷமே இல்லை. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னுட்டு கேட்கறான் பாருங்க ஒரு பிராமணன், அவன் நாசத்தை அடைவான். பிராமணனுக்கு எதை கொடுத்தாலும் சரி, இதுவே எனக்கு அதிகம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு நமக்கு தோணித்தோன்னு நினைச்சுக்கோங்களேன், எப்ப முடியும் அது? எப்ப முடியும்? அந்த ஆசைங்கிறது ஒரு இடத்துலயும் முடியாம போயிடும். அதனால திருப்தியோட இருக்கிற பிராமணன் தான் சிறப்பாக வாழ்வான். அதே திருப்தி இல்லை அப்படின்னாக்கா அவன் நாசத்தை தான் அடைவான். அதனால அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹ சந்துஷ்ட பார்த்திவஸ்ததா. ராஜாவுக்கு திருப்தி இருக்கக்கூடாது. ராஜாவுக்கு திருப்தி இருந்துட்டோம்னா அவன் நாசத்தை அடைஞ்சிடுவான். ஒரு ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னாக்க மேல மேல ராஜ்யத்தை விஸ்தரிச்சுட்டே போகணும். அதனால அவனுக்கு திருப்தி இருக்கக்கூடாது. அவனுடைய தர்மம், க்ஷத்திரியனுடைய தர்மம், தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்தது உண்டு இல்லை, இதர ராஜ்யங்கள்லாம் தான் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போகணும். அதனால அவனுக்கு திருப்தி இருக்க கூடாது. அசந்துஷ்ட சந்துஷ்ட பார்த்திவஸ்ததா.
அத மாதிரி மீதி ரெண்டு விஷயங்கள் நமக்கு வேண்டியது இல்ல. அது அசிங்கமான விஷயம், அதாவது ஒரு வேஷி இருக்கா விபச்சாரிணி, அந்த விபச்சாரிணிக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. அதே நல்ல குலஸ்திரிக்கு வெட்கம் வேணும். வெட்கம் இல்லாத குலஸ்திரி வந்து நாசத்தமா அடைஞ்சிருவா, நாசத்தை அடைவா, அத மாதிரிலாம் ஸ்லோகம் சொல்லிட்டு போறோம். ஆகையினால இது முக்கியம், அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹ. அதுக்குதான் அது சொல்ல வந்தது. நமக்கு வந்து திருப்தி இருக்கணும் எந்த விஷயத்திலையும். திருப்தி இல்லைன்னாக்கா எல்லாரும் அழிஞ்சு போயிடும். பெருமாள் இவ்வளவு தூரம் நம்மளை வளர விட்டுருக்காரு. நம்ம குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பெருமாள் ரவையில ஒரு நிழல்ல இருக்கும், ஒரு நல்ல பேரோட இருக்கும், எல்லாம் இருக்கும்னு இதெல்லாம் நினைச்சு பெருமாளுக்கு நாம வந்து என்னைக்கும் கை கூப்பிண்டே இருக்கணும். நமைத்தேவ வாதினகான்னு நித்திய சூரியர்கள் பண்ற மாதிரி நாம இருக்கணும். அந்த மாதிரி பெருமாள் நம்மளை வாழ வச்சிருக்க, ஆகையினால ஆனந்தமா இருக்க வேண்டியது. அதனால அந்த எண்ணம் யாருக்கும் இருக்கிறது இல்லை, எனக்கு இது வேணும் இது வேணும்னு மேல மேல எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த வித்யை இருக்க பாருங்கோ, இது அபியுதய வித்யா அப்படின்னு பேர். அதே முக்தி பல வித்யான்னு இன்னொரு வித்யைகள், அதெல்லாம் தான் பர வித்யைகள், பிரம்ம வித்யைகள். மோட்சத்தோட எடுத்து போசனம், இந்த மோட்சத்தோட எடுத்து போசனம் பண்ற வித்யைகள் என்ன, அதுக்கும் சில கர்மாக்கள் அங்கங்களா இருக்கு. அதே மாதிரி இந்த அபியுதய வித்யா இருக்கு பாருங்கோ, அதுக்கும் சில அங்க கர்மாக்கள்லாம் இருக்கு. இப்ப என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இங்க விசாரம், இந்த வித்யைகள் இருக்கே, இந்த ரெண்டு வித்யைகளும் அபியுதய வித்யையும் முக்தி பல வித்யையும் உடனே நமக்கு சித்திச்சுடுமா, பலன் இல்லை வித்யை சித்திச்சுடுமா, உடனே வித்யை நமக்கு சித்திக்குமா, அல்லது அதுக்கு நியமம் இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு முதல் அதிகரணத்தினால ஐகிகாதிகரணம்னு பேர். ஐகிகம்னாக இங்க நம்ம அனுபவிக்க வேண்டிய பலன்கள், இந்த அபியுதய பலத்துக்கு பண்ண வேண்டிய வித்தியை இருக்கே அது சித்திக்கிறது உடனேவா, நம்ம அதுக்கு வேண்டிய அங்கத்தை அனுஷ்டிச்சுட்டோம்னாக்கா உடனே சித்திச்சுடும் அந்த வித்திய அப்படி அர்த்தம், அல்லது அநியமமா நியமமே இல்லைன்னு அர்த்தமா அப்படிங்கறத பத்தி இந்த பதினாலாவது அதிகரணம் ஐகிகாதிகரணத்துல சாதிக்கிற. அதுக்கடி அடுத்த அதிகரணத்துல முக்தி பலாதிகரணம் பதினைஞ்சாவது அதிகரணம், முக்தி பல வித்ய இருக்கே அது எப்ப சித்திக்கும், அது எப்ப சித்திக்கும் அப்படின்றத பத்தி, அதுவும் உடனே அதுக்கு அங்கத்தை அனுப்பிச்சுட்டா உடனே சித்திச்சுடுவான், அல்லது அப்புறம்தான் சித்திக்கும் எப்ப வேணாலும், அதுக்கு நியமம் இல்லையா அப்படின்னு ஆக்ஷேபம். அதை அங்க விசாரிக்க போறேன். இதுல ஐகிகாதிகரணம் இந்த முதல் அதிகரணத்துல உடனே சித்திச்சுடுமா அல்லது அப்புறம்தான் சித்திக்குமா அபியுதய வித்யைகள்லாம் அப்படின்னு கேள்வி வரச்ச பூர்வ பக்ஷி உடனே சித்திச்சுடும் அப்படின்னு சொல்ற பூர்வ பக்ஷி. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அபியுதய பலன் தானே, என்ன கர்மா வந்தாலும் சரி, என்ன கர்மா வந்தாலும் அபியுதய பலன்கள்லாம் உடனே சித்திச்சுடும். காரணம் லோகத்துல அப்படித்தானே, யாகம் பண்றான், யாகம் பண்ணினாக்கா அந்த யாகத்துக்கு பலன் கிடைக்கிறது அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்ப வா அப்ப வா என்ன விசாரம் வேண்டி கிடக்குறது, உடனே சித்திச்சிடும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். சித்தாந்தியோ அது கிடையாது, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க லௌகிக கர்மாவோ வைதிக கர்மாவோ எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, தடை இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்கோ அது சிந்திக்கவே சிந்திக்காது. தடை இருந்துருத்துனாக்க கொஞ்சம் தாமதமாகும், அதே தடை இல்லைன்னாக்க உடனே வந்துடும். இதுதான் எல்லா இடத்துலயே நம்ம பாக்குறது லோகத்துல தடைகள். இப்பவே நம்ம தீபம் சேவிச்சுட்டு இருக்கோம்,
இது வேதாந்தம் தானே, தடை இல்லாம இருக்கலாமு பார்த்தா நமக்கு தடை இல்லாமல இருக்கு. நடுவில் இல்லாம போயிடுறது எங்கேயோ அதனால நல்லதோ கெட்டதோ தடை இருந்ததுன்னாக்க நடக்காது, தடை இல்லைன்னாதான் அது சித்திக்கும். அதனால அதுதான் சொல்ற, இதுவும் ஒரு வைதிக கர்மா, வைதிக வித்யா, இது ஐகம் தான். ஐகமா இருக்குன்றதுனாலயே உடனே சித்திச்சுடாது. அதுக்கும் பிரதிபந்தம் தடை இருந்துருத்துன்னா சித்திக்காது. அதை இங்க சாதிக்கிற ஐகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தரிசனா. அப்பிரஸ்துத பிரதிபந்தே, பிரஸ்துதம் அப்படின்னாக்க நேர்றது, அப்பிரஸ்துதம்னாக்க நேராம இருக்கிறது. தடை நேரக்கூடாது, தடை வரக்கூடாது. தடை வரலைன்னா உடனே பலன் கிடைச்சிடும், அதாவது அபியுதய வித்யா சித்திச்சிடும். அதன் பிறகு அந்த வித்தியை அனுஷ்டிச்சு நம்ம பலன் அடையலாம். அதே அந்த தடை இருந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, உடனே சித்தி நமக்கு பலன் கிடைக்கும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணணும். அதனால அது எங்கேயாவது இருக்குதா அப்படின்னா தத் தரிசனாத் அப்படின்னு சூத்திரகாரர் சொல்றாரு. நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. எதை எந்த கர்மாவை வித்யை கொண்டு அனுஷ்டிக்கிறோமோ அனுஷ்டிக்கிறானோ அந்த கர்மாதான் வீரியவத்தரம், தடையற்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த கர்மாவா இருந்தாலும் தடை ஏதோ வரும், அந்த தடை இல்லை அப்படின்னு சொல்லணும்னாக்க அதுக்கு வித்யை அனுப்பிச்சிடணும். அப்படி அனுப்பிச்சாதான் பிரபலமான வேற கர்மாக்கள் எதுவும் நமக்கு தடை பண்ணாது. இல்லாத போனா தடை வந்து நம்மளால அனுப்பிக்க முடியாம போயிடும், அந்த வித்யையை சித்திக்காது. அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். ஆகையினால ஐகிக பலத்தை கொடுக்கக்கூடிய அபியுதய பலத்தை கொடுக்கக்கூடிய வித்தியைகள்லாம் உடனே சித்திக்குமா அல்லது காலாந்தரத்துல அணியம் உடனேயும் சித்திக்கலாம் காலாந்தரத்தையும் சித்திக்கலாம் அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா உடனே சித்திச்சிடும் பூர்வபக்ஷம், உடனே சித்திக்காது. உடனேயும் சித்திக்கலாம், நியமம் சொல்லாத, உடனேயும் சித்திக்கலாம் காலாந்தரத்திலையும் சித்திக்கலாம். தடை இருந்தது உடனே சித்திக்காது, காலாந்தரத்துல தான் வேற வேற சமயத்துல தான் சித்திக்கும். தடை இல்லையா உடனே சித்திக்கும். அதுக்குதான் இந்த வாக்கியத்தை உதாரிக்கணும். இத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக சூத்திரகாரர் சாதிக்கிறார். ஐகிகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தரிசனாத் அப்படின்ற சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ வேதாந்தத்தை இப்ப ஸ்ரீசூர்த்தியை பிரசேவிக்கலாம். ஐகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தரிசனாத் மோக்ஷாதிரிக்த அபியுதய பலம் உபாசனம். மோக்ஷத்தை காட்டிலும் வேறுபட்ட அபியுதயம் செழிப்பான பலன், நம்ம நன்னா இருக்கிறதுக்கோசரம் இந்த லோகத்துல தேவையானதுனா ஆசைப்படுறோம், அந்த பலத்தை உடைய உபாசனம். கிம் சுஸ்வசாதன பூத புண்ணிய கர்ம அனந்தரமேவ உற்பத்தியதே. அதுக்கு சாதனம் இந்த அத்யுதய பலன்னா உடனே சித்திக்காது, அதுக்கு ஒரு சாதனம் புண்ணியகர்மாவை அனுஷ்டிக்கணும். அந்த புண்ணியகர்மாவத்தை அனுஷ்டிச்சா உடனே அந்த அத்யுதய பலத்தை உடைய வித்யையானது உற்பத்தி ஆகுமா? உத அனந்தரம் அந்நதாவா இது அணியமாகும், இப்பவே சித்திச்சுடும். அல்லது காலாந்தரத்திலையும் சித்திக்கலாம், அந்நதா வேறு காலத்திலையும், இது அணியமாகும், இது அணியமமா நியமமா உடனே சித்திச்சிரும். புண்ணியகர்மா உணர்ச்சியா உடனே பலன் வந்துடும் அப்படின்னு சொல்றியா? அல்லது பிற்காலத்துல வரலாம் உடனேயும் வரலாம் அப்படின்னு அநியமமா சொல்றியான்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி சாதன நிர்வத்த விளம்ப ஹேத்துபாவா, ஒரு கர்மாவை பண்ணினோம்னாக்க அந்த சாதனம் முடிஞ்சு போயிடுது,
பண்ணிட்டோன்னா உடனே பலன் வர வேண்டியது தானே. அதனால விளம்ப ஹேத்து பாவா, தாமதம், விளம்பம்னா தாமதம். தாமதத்துக்கு ஹேத்துவே காரணம் இல்லையே, காரணம் இல்லாததுனால அனந்தரமே வேதி, உடனே கிடைச்சிடும். உடனே நடுவுல இடைவெளியே கிடையாது, உடனே கிடைச்சிடணும். அந்த வித்தியானது வந்துடும் நமக்கு அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் என்னன்னாக்க அப்பிரஸ்துதன்னாக்க பிரபல கர்மாந்தர பிரதிபந்தே சதி அனந்தரம். அதாவது பிரபல கர்மாந்தர பிரதிபந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்பிரஸ்துத என்னாக்க இல்ல வேற ஒரு கர்மாக்கள்லாம் பிரதிபந்தம் மாத்தி போட்ட அப்பிரதிபந்தே சதி அனந்தரம். பிரதிபந்தம் இல்ல, தடை இல்ல என்னாக்க அனந்தரம். உடனே நமக்கு அந்த அபியுதய படத்தை உடைய வித்தியானது நமக்கு வந்துடும். பிரஸ்துதே அது மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது உத்தர காலம், அதுக்கு அப்புறம்தான் வரும். ஏன்னா அந்த தடையை நீர் அதன் வரும். எதி அணியமகா, அணியமம் நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா திருஷ்யதேகி பிரபல கர்மாந்தரேன படப்பிரதிபந்த. பொதுவாகவே எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கர்மாவானது தடுக்கும். அந்த லோகத்துல பாக்குறோம், வேதத்திலையும் பாக்குறோம், பல பிரதிபந்தம். பலம்னாக அந்த பலத்தையுடைய வித்யா, அதனுடைய பிரதிபந்தம் இருக்குது. எதைவ வித்யா கருவது அப்படின்னா கிரதோகோ, அதனுடைய பலன் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது, தடை இல்லாம பூர்த்தி பண்ணி வைக்கிறது, அதுதான் பலன். உத்தியத வித்தியை தான் பலன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ தடை இருக்கு, தடை இருக்கவே தான் உத்தியத வித்தியை விட்டுச்சு. அந்த பலனை அந்த வித்தியை நாம வந்து இது பண்ணணும், அடையணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். பிரதக்ஷி அப்பிரதிபந்த பலம் இது அபிபகமா. இது வந்து தன்னிர்தாரண அணியமாதிகரணத்துல குணோபசம்மார் பாதம் போன பாதம் மூணாம் பாதத்துல அவர் சொல்றிருக்காரு. அதனால இது அபிபகமா, அதனால அங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்த கர்மா வந்தாலும் இப்படித்தான். இது வந்து நாங்க ஒண்டி சொல்லல, பூர்வீமாம்சகாலே ஒத்துருக்கா. சபரஸ்வாமி சித்ராட்சேப பரிகாரம் ஒண்ணு பண்றிருக்க சாபர பாஷ்யத்துல. அவ என்ன கேக்குறா, எக்காலம் மர்தனம் தற்காலம் மர்தன சுகம் அப்படின்றா. ஒத்த உடம்ப பிடிச்சு விடுறான், எனக்கு உடம்பு வலி, எனக்கு பிடிச்சு விடுறான், பிடிச்சு விட்டாலும் மசாஜ் பண்றான், மசாஜ் பண்ணாக்க அதனால உடனே எனக்கு கிடைக்கணும். அதெல்லாம் கிடையாது, இப்ப நான் மசாஜ் பண்ணி விடுவேன், நாலு நாள் கழிச்சு உனக்கு அது சுகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால உடனே சீக்கிரமா வேணாமா, அதான் கர்மா அனுஷ்டிச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லிடுச்சு. அதை வந்து இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும், ஆனா கிடைக்கலையேனாக்க யாகத்துல ஏதோ தோஷம், அதுக்கு ஏதோ தடை வந்திருக்கு, அதனால உனக்கு விளம்பமா தாமதமா கிடைக்கிறது. மற்றபடி யாகத்தினால நிச்சயம் பலன் கிடைக்கும், அது இப்பயும் கிடைக்கலாம் ஜென்மாந்தரத்திலையும் கிடைக்கலாம் அப்படின்னு மீமாம்சகாலம் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கா. அதனால இது வந்து இந்த ஐகிக பலன்களை அடையறதுக்கு வேண்டிய அபியுதய வித்தியைகள்லாம் இருக்கு, அந்த வித்தியைகள்லாம் உடனே சித்திக்கும் சொல்லலாம், இல்ல காலாந்தரத்துல சித்திக்கும்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் பிரதிபந்தம் இருந்ததுன்னா, தடை இருந்ததுன்னா உடனே சித்திக்காது, தடை இல்லைன்னா உடனே சித்திச்சிடும். ஆகவே இதுதான் நிர்ணயம், அத சூத்திரகாரர் இங்க சாதிக்கிறார். ஐகிகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தர்சனாத் அப்படின்னு சூத்திரம் அப்படி வியா கியாபம்.
உபுத்திரத்தை கூட இங்க சாதிச்சுட்டார், அர்த்தத்தை சொல்லிட்டார். நேரவில்லை எனில் உடனே அது சித்திக்கும் அந்த வித்தியை. இல்லாத போனாக்க பிரதிபந்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிடைக்காது. ஏன்னா தத்தரிசனா எதை வித்தியாக்கிறவத்தின்ற வாக்கியத்தினால தெரியாது. ஐஹிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்யுதய பலன் அர்த்தம், செழிப்பான பலன்கள், அதாவது மோட்சத்தை தவிர்த்து. ஏன் அப்படின்னாக்க நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் சரி திருப்பி இங்கதான் வந்தாலும் அங்க சொர்க்க அனுபவம் முடிஞ்சுட்டுனா திரும்பி வந்துதான் ஆகணும். ஆகையினால இது உடனே வந்துட வேண்டியதுதான். அதனால ஐகம்னா அபிதை குணம், செழிப்பான பலன் அப்படின்னு அர்த்தம். இத இந்த அதிகரணத்தினால சாதிச்சார். இதுக்கப்புறம் முக்தி பல அதிகரணம், சின்ன சின்ன அதிகரணங்கள், அதையே இப்ப முடிச்சுடணும். இந்த முக்தி பலாதிகரணம் இருக்கே இதுல என்ன சொல்றாருன்னா, முக்தியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பலமாக உடைய பிரம்ம வித்தியைகள், அதுக்கும் கர்மாக்கள்லாம் அங்கமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கர்மாக்கள்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த வித்யை பிரம்ம வித்யை அதெல்லாம் சித்திக்குமா, நமக்கு உண்டாயிடுமா, அல்லது இதுவும் தடையெல்லாம் இருந்ததுன்னாக்கா தடை இருந்ததுன்னா விளம்பமா தாமதமா கிடைக்கும், தடை இல்லைன்னாக்கா உடனே கிடைச்சிடும்னு சொல்ல போறியா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் என்ன சொல்ற, இது வந்து உடனே கிடைச்சிடும். ஏன்னா இந்த யாகங்கள்லாம் இருக்கே ஐகிக பலனுக்கோசரம், அதுலெல்லாம் நீ சொல்ற மாதிரி தடை வர்றதுக்கு பிரசக்தி இருக்கு. ஏன்னாக்கா அது நிறைய தோஷங்கள், பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பணம்லாம் சம்பாதிக்கணும், அதுல ஏதாவது தோஷம் இருக்கலாம். பணம் கொடுத்தவன் பகவத்கீதையில ஒருத்தன் உபாசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஞான யோகத்தை பண்ண போறான், அதுக்கே யாரோட இடத்துல உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னா தார்மிகனா இருக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் அவனுடைய இடத்துலதான் உட்காந்து பண்ணணும்னு சொல்றது. ஒருத்தன் அநியாயமா ஒரு இடத்த வாங்கி போட்டான், ஏமாத்திட்டான், திருடிட்டான், அவனுடைய இடத்துல நம்ம பண்ணினோம்னாக்க அந்த யோகமானது சித்திக்காது அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். அத மாதிரி எல்லாம் விரோதங்கள்லாம் இருந்தது நல்லதெல்லாம் இல்லைன்னாக்க அந்த இதுக்கு தடை வர்றதுக்கு பிரசக்தி உண்டு. ஆனா இந்த மோட்சம் இருக்கே இதுக்கு பண்றது உபாயம் என்னது அப்படின்னா பிரம்ம வித்ய பிரமாண தியானம் பண்றது தானே. இந்த பிரமாண தியானம் பண்றதுன்றது என்னைக்குமே உசந்தது, ரொம்ப உசந்தது. அதுல பிரமாணம் தான் தியானம் பண்றோம், இதுல நாம தப்பெல்லாம் பண்றதுக்கு பிரமேயம் இல்லை. காரணம் என்னன்னா ஒருத்தருடைய பணத்தை திருட வேண்டாம், தெய்வத்தை நான் மனசுக்குள்ளதான் நினைக்க போறேன், அதனால பணமோ இடமோ அல்லது வேற ஏதோ ஒரு வஸ்துவோ எதையும் நான் எடுக்க வேண்டிய பிரமேயம் இல்லை. என் மனசுல ஒருமுகப்படுத்திண்டு நான் பாடு உபாசனம் பண்ண போறேன் அவ்வளவுதானே. அதனால இங்க வந்து தடை வர்றதுக்கு பிரமேயம் இல்லையே. ஆகையினால இந்த முக்தியை மோட்சத்தை பலமாக உடைய வித்தியானது உடனே கிடைச்சிடும், அதுக்கு முன்ன மாதிரி நியமம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பிரம்மவித விசாரம்னு ஒண்ணு இருக்கு. பிரம்மவித விசாரம் யாராவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நிச்சயமா எதுவுமே சித்திக்காது, அவளுக்கு சித்திக்கவே சித்திக்காது, எதுவுமே சித்திக்காது. ஏன் அப்படின்னாக்க பிரம்மவித பிரச்சாரம் அவ்வளவு கொடூரமானது. நேற்றுலாம் கூட அப்படி சொன்னோம், பிரம்மவித பிரச்சாரம்ன்றது சாமான்யமானது இல்லை. நம்ம வந்து சர்வாத்தனா விளக்க வேண்டியது பிரம்மவித பிரச்சாரம் தான். ஸ்ரீமத்ரகசிய திரைசாரத்துல அப்படி சாதிச்சிருக்கார். அந்த பிரம்மவித பிரச்சாரத்தை ஒருத்தன் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு பகவானால கூட பிராயசித்தம் ஏற்பாடு பண்ணி தர முடியாது. நான் எந்த பிரம்மவித்துக்கிட்ட அபசாரப்பட்டனோ
அந்த பிரம்மதித்துக்கிட்ட போய் நான் பிராயசித்தம் தேடிக்கணும், அப்புறம் அதை சமாபனம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டாத திருப்பாவன அவர்கள்லாம் திருப்பாவையே முழுக்க வேதம், அதுல 15வது பாசனம் ரொம்ப விசேஷம். அந்த 15வது பாசனத்திலேயே நானேதான் நாயுடுகன்றதுதான் ரொம்ப விசேஷமானது. இப்படிதான் பெரியவா சொல்றா, எல்லை இளங்கலிய பாசனம் இருக்கே அற்புதமான பாசனம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை எவ்வளவானாலும் சொல்லிட்டு போலாம். அதுல நானேதான் ஆயிடுவேன்னு சொன்னதுனால ஒரு பிரம்ம வித்து கிட்ட அவதாரம் பண்ணிட்டோம்னாக்கா அவதாரம் பண்ணாட கூட சரி, அவர் கோச்சுட்டேருன்னுச்சுக்கோங்கோ, நான் அவதாரம் பட்டுதான் நினைச்சுட்டேன். அந்த சமயத்துல அத நம்ம பேர்ல ஏறிட்டுக்கணும், நம்ம பேர்ல ஏறிட்டுக்கணும். இதுதான் நம்ம சுரூபம். இதை காட்டிலும் வேற ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானார் சரணாதிபத்தியத்தெல்லாம் அது சாய்ச்சிட்டு போயிருக்கார். அதனால பிரம்மவித அபிசாரம் வந்து அபசாரமே கூடாது, அதுலயும் பாகவத அபிசாரமே கூடவே கூடாது. பிரமாள் வந்து சொல்லச்ச மத்பக்த மந்திரம் எடுத்தது, என்னுடைய பக்தன் அவனுடைய பக்தன் அவனுடைய பக்தன் போயிட்டே இருக்கணுமா. எல்லார்ட்டையும் தொண்டரடி பொடியாழ்வான்னு சொல்றோம், பக்தாங்கிரி ரேணும், பக்தருடைய அங்கிரி அவருடைய திரு அந்த பெருமானுடைய பக்தன் பக்தனுடைய திருவடி அந்த திருவடிக்கு நான் ரேணுவா இருக்கேன் அப்படின்னுட்டு கொண்டாடுறார் அவர். இதுதான் இந்த பிரம்மவித்தினுடைய விசேஷம். அவளுடைய இதுதான் நமக்கு வஸ்தியை தவிர்த்து அம்பரீஷ உபாக்கியானங்கள்லாம் அதைதான் சொல்லிட்டு போயிருக்கு. எவ்வளவோ உதாரணங்கள் அதெல்லாம் சொல்லிட்டே போனாக்கா எப்ப இந்த இது முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி உகந்த பாகவதர். அந்த ஒரே ஒரு இது அரியனுக்கு கோஷ்டீபுரம் சுவாமியின் எல்லாச்சாரியாலும் நமக்கு உகந்தவன். கோஷ்டீபுரம் சுவாமி எவ்வளவு உகந்தவர் அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்லுவார். அந்த சுவாமி வீதியில எழுந்துள்ளினாக்கா கையை கூப்பிட்டே எழுந்துள்ளேனாம், சிரிச்ச திருமுகத்தோடையே எழுந்துள்ளேனாம் சுவாமி. ஏன் அப்படின்னாக்கா கையை வீசி நடந்து வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அகங்காரி எப்படி நடந்து போறான்னு யாராவது சொல்லிடுவாளே, அப்படி சொல்லிட்டாக்கா அது அபசாரமா போயிடுமே அப்படின்னு பயப்படுவேறாம் சுவாமி. அதே மாதிரி சிரிச்ச முகமா ஏன்னாக்கா மூஞ்ச முசுடா வச்சுக்க கூடாது, என்னையே வைவா எல்லாரும் சிறுமுஞ்சா இருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முகம் அப்படி ஆயப்படுத்து சிரிச்சுன்னு இருக்கணும் எப்பொழுதும், ஏதோ உடம்பு முடியாததுனாலதான் அப்படிலாம் இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால இது வந்து அது மாதிரி கூடாது, சுவாமிக்கு பயம். அந்த மாதிரி சிரிச்ச முகமா இல்லைன்னாக்கா கர்வம், மூஞ்சி எப்படி திக்கி வச்சுக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்ல போறாளே பயமா. அந்த மாதிரி சுவாமி எழுந்துள்ளிருந்தேன். அந்த சுவாமி திருமாளிகையில அடியன் கேள்விப்பட்டிருக்கேன், அது அடியன் என்னமெல்லாம் பார்க்கல யோகியம், அவர் 1940களில் எழுந்துள்ளிருந்தார் அந்த மகான். அந்த சுவாமி திருமாளிகையில மத்தியானம் பிரசாதம் ஆயிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான்னா ராத்திரிக்கு அந்த பிரசாத ஜலம் சேர்த்து வச்சுடுறதாகவும், அதுலதான் அந்த வேணாம் சுவாமி பரிவேஜனம் பண்ணி நாவல் பாக்கம் ஐயாபகத்து சுவாமி அந்த சுவாமியினுடைய திருமாளிக்கு எழுந்துள்ளிருந்ததாகவும், அப்ப அந்த பிரசாதத்தை அவர் சாதிக்கிச்ச பாகவதால் கண்டறிஞர் தான் நமக்கு முக்கியம். அதனால சுவாமி எப்படி அனுப்பிச்சேரோ அது மாதிரி நாவல் பாக்கம் சுவாமியும் அனுப்பிச்சேரான் அப்படின்னுட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அடியேன். எவ்வளவு தூரம் உண்மையெல்லாம் தெரியாது, ஆனா இது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏன்னா பாகவதாருடைய மனசுல ஒரு சின்ன சின்ன இது கூட கூட வந்துடக்கூடாது. அவ திருவுள்ள முகப்பு இல்லாம போயிடக்கூடாது, திருவுள்ள கலக்கம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து 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 நடந்துக்கணுமா பாகவதார் கிட்ட. அதனால பிரம்மவித பிரச்சாரம் வரவே கூடாது. பிரம்மவித பிரச்சாரம் வந்துருத்தோம்னாக்கா நமக்கு விபரீதம் தான் கிடைக்கும். அதே பிரம்மவித்துக்களுடைய அனுகிரகம் கிடைச்சிருத்தோம்னு நினைச்சுக்கோங்க, நமக்கு ஒரு கெடுதலும் வராது. இதையும் கோஷ்டீபுரம் சுவாமி விஷயமா தான் என்கிட்ட சொல்றா,
அவருடைய பேரன் கிட்டே அப்படி என் பேசியிருக்கேன், சுவாமி சாதிச்சிருக்கேன். சுவாமி திருமாளிகையில அவருடைய பொண்ணு கல்யாணம் ஆயிருது குமாரத்துக்கு. கல்யாணம் ஆகிற சமயத்துல முகூர்த்தத்துல தோழமோ ஏதோ அந்த சமயத்தை சொல்லிட்டேன். சுவாமி என்ன பண்ணேரா, ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நடத்திட சொல்லு, மாப்பிள்ளைய வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு வர சொல்லுன்னு சொல்லி நானா நின்று சங்கல்பம், ஒரு கிறிஸ்து ரூபமா ஒரு சங்கல்பம். அதுவும் கோஷிபுரம் சுவாமி திருமாளிகையில விவாகம், எவ்வளோ சிவேஷம் வளர்ந்துருப்பா, அத்தனை பேரும் வைதிகால் தானே, எல்லாருக்கும் கிறிஸ்துரம் பண்ணி ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்தாலும் அந்த காலத்துல அந்த ரெண்டு ரூபான்றது மாசம் மூணு மாசம் ஒரு குடும்பம் அண்ணா சாப்பிட எல்லாரும் அக்ஷதை அண்ணா போட்டுட்டு போயிட்டா. அந்த சுவாமியுடைய திருக்குமாரி 80 வயசுக்கு மேல சுமங்கலியா இருந்து உணவு வச்சாலும் பாகவதாருடைய மனசு குளிர்ந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க கேட்கலாம், அந்த 2 ரூபாய்க்கோசனா மனசு குளிர்ந்து போகுமாண்ணா, பணத்துக்கோசனா குளிருமான், அப்படி இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, அவளுடைய ஆனந்தம் முக்கியம், அவ ஜீவனத்தையே அவர் கல்பிச்சுட்டார். அந்த காலத்துல ஏது காசு, எல்லா குடும்பத்திலையும் கஷ்டப்பட்டு இருந்தா இருந்தா, அதனால அவ குடும்பத்தை வாழ வச்சுட்ட கோஷ்டிவரம் சுவாமி. அதனால அவளுக்கு எல்லாம் ஆனந்தம், அவாத்தினுடைய தாயார் தோப்பனா ரட்சிக்கணும், தேவிகளை ரட்சிக்கணும், குழந்தைகளை ரட்சிக்கணும், அதெல்லாம் இருக்கே, அதுக்கு இதெல்லாம் பரம அனுகூலமா இருந்தது. அதனால பரம பாக்கியமா நினைச்சுட்டு எல்லாரும் அக்ஷதைய போட்டா அந்த தம்பதி வது ஒராளுக்கு. அதனால அவ சுக்ஷமா இருந்தா. அடியே அடிக்கடி சொல்றது, நான் வந்து பொண்ணை பெத்துட்டேன், எல்லாரும் பிள்ளைய பெத்துனாதான் பாக்கியசாலி தான் நினைச்சுப்பான். அடியனை பொறுத்த வரைந்தும் பொண்ணை பெத்துனதுனாலதான் அடியன் பாக்கியசாலி, ஏன்னா கன்னியாதானம் அடியன் பண்ணித்தரேன். உபயகுல சுத்தம் கோடி கன்னியா பிரதானம், ரெண்டு குடும்பம் சுத்தமா இருக்க இதுல கல்யாணம் ஆகுறது பெரிய விஷயம், அதுல ஒரு கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பாக்கியம். அதெல்லாம் போகட்டும், நான் கன்னியாதானம் பண்ற சமயத்துல என் பொண்ணு என் மடியில உட்காந்துட்டான், என் கிரகணி என் பக்கத்துல நிக்கிறா, சுத்தூர ஸ்திரீகள் புருஷாடு எல்லாரும் நடந்துட்டு இருக்கா. அத்தனை பாகவதாலும் அக்ஷதையும் அள்ளி அள்ளி போடுறா. அடியன் குழந்தை பேர் தான் பிரதானமா விழுது, என் மாப்பிள்ளை பேர்ல விழுது அக்ஷதை, அதுக்கப்புறம் அடியன் பேர்ல, அடியனுடைய கிரகணி பேர்ல, அடியனூர் குழந்தை, சுத்தூர எல்லார் பேர்லயும் விழுது. அத்தனை பாகவதால் அக்ஷதைய போ சேர்த்தாலே அதுக்கு சமம் ஏதாவது உண்டா சொல்லுங்க. இதுதான் பாகவதாருடைய அனுகிரகம்ன்றது. இந்த பாகவத விஷயங்கள்ல நாள் பாகம் பெரிய சுவாமிய சொல்லலைன்னாக்க அடியன் மகாபாபி ஆயிடுவேன். ஒரு முறை வைசாக உற்சவம், ஏதோ உற்சவம் நடக்கிறது காஞ்சிபுரத்துல, பெருமாள் புறப்பாடு ஆயிடுச்சு. புறப்பாடாகிற சமயத்துல வேத பாராயணத்துக்கு சுவாமி எழுந்துடணும், அன்னைக்கு நினைச்சா பாருங்க பாரணை பண்ணணும். சுவாமி கோஷ் கோழியாளர் சுவாமியும் யாத்திரைக்கு எழுந்துருளியாகும் பெருமாளோட. சுவாமி பாராயணத்துக்கு போனத இவ ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாதம் வந்தது. என்ன வாதம்னா, இன்னைக்கு பாரணையா இருக்குது, பாரணை முக்கியமா, பெருமாள் புறப்பாடுல எங்கேயும் முக்கியமா அப்படின்னு வந்துருத்து ரெண்டு பேருக்குள்ள பேச்சு. அந்த சமயத்துல கோழியாளர் சுவாமி திருவுள்ளம் பெருமாள் கேங்கரியம் தான் முக்கியம் அப்படின்னு. நாள் பாங்க சுவாமி திருவுள்ளம் அதெல்லாம் கிடையாது, பாரணம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு வந்து இல்ல இல்ல பாராயணம் சொல்லி ஜாதி பெருமாள் கேங்கிறதுகள்ட அடியன் வந்து பாரணைக்கு போறேன் அப்படின்னு பாரணை கிளம்பிட்டார் சுவாமி. நாள் பாங்க சுவாமி, நாள் பாங்க பெரிய சுவாமி, அவர் சுவாமி எழுட்டார். கொழியாளர் சுவாமி கோஷையில இழந்துள்ளின் இருக்க அவருக்கே டக்குன்னு தோன்றெடுத்து, எப்பேற்பட்ட பரமைகாந்தி நாள் பாக்கம் சுவாமி, அந்த மகான் சாதிச்சத நம்ம கேட்காம போனோம்னாக்க அந்த பாரணையை நம்ம அனுஷ்டிக்கலன்னு ஆயிடுவேன், அது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால பாரணைக்கு போயிடலாம் வாங்கன்னு சிஷியாவோட திரும்பி தன்னுடைய ஆசிரமம் ஸ்ரீரங்க ராஜவீதியில அங்க எழுந்தோணும்னு வந்துட்டேன். வந்துட்டு இருக்கச்ச நாமன்பாவன் சுவாமி எதிர எழுந்திருக்க, அந்த சுவாமியை பார்த்து கோழியாளர் சுவாமி கேட்டாருக்கான்,
இன்னும் திரும்ப எழுந்தருளி அடுத்து வந்து இது மாதிரி பாலனை கேளுலையா அப்படின்னு கேட்டாரோ. பேர்பட்ட சன்னியாசி யதீஸ்வரர் தேவரீர் வந்து பிரவாக கைங்கரியம் தான் முக்கியம்னு சாதிச்சாயிடுச்சு அப்படி இருக்கச்சு அடியன் போய் பாரணதான் முக்கியம் நாங்க சாட்டுன்னு இருந்தா நியாயமாது எவ்வளவு பெரிய மகாபாபம் அது. அதனாலதான் அடியன் வந்துட்டு பாராயணத்துக்கு சரி வா என்ன பண்ணு சுவாமியே எழுட்டாரு கோழியான சுவாமி சுவாமியினுடைய சிஷ்யா பெரிய சுவாமி எல் நாமல் சுவாமி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாராயணத்துக்கு போயிட்டான். என்ன அழகான அனுஷ்டானம். ஒரு பாகவதர் நியமிச்ச அந்த பாகவதர் நியமனத்தை நம்ம ஏத்துக்காட்டா தவறுன்னுட்டு கோயானந்த சுவாமி திரும்ப எழுந்துள்ள பெரிய சுவாமியும் ஐயோ அவர் வந்து அந்த சுவாமி நியமிச்சதை நம்ம ஏத்துக்கலையே அதை ஏத்துக்கிறது தானே சரி அப்படின்னு அவர் திரும்பி வந்துட்டார். கட்சியில ரெண்டு பேரும் சேர்ந்து பிரமா கேங்கிறதுக்கு போயிட்டார். இப்ப என்ன எடுத்தோ பாரண பண்ணாட்டா கூட சரி பரஸ்பரம் பாகவதால் பாவயந்த பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒத்தரக்கொத்தர ஆனந்தமா அனுசரிச்சு போயிட்டா பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணியா எடுத்தோ பெருமாள் திருவுள்ளமும் வந்து போயிடுறது. இப்படிப்பட்ட பாகவதால் கிடைச்சது பெருமாளுக்கு பாக்கியம் இல்ல சமஹாத்மா சுதுர்லபா அப்படிங்கிற இந்த மாதிரி பிரம்மவித உபசாரம்ன்றது படாம இவெல்லாம் எவ்வளவு நடத்தி காமிச்சிருக்கா எவ்வளவு உதாரணங்கள். அடையன் வந்து போன வருஷம் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த இது எல்லையில எங்களைய பாக்குறோம் அதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கோ ரெண்டு மணி நேரத்துக்கோ சொல்லிட்டேன் அடியேன் கேட்டவாள் என்னை எவ்வளவு விசிற்பாலோ தெரியாது அடியேனே அதை பாகவத விசாரப்பட்டுட்டேன் ஏன்னா இது அத்தனை விஷயமும் இதெல்லாம் அடைய சொல்லிட்டேன். காரணம் என்னன்னாக்க இது சொல்லாட்டாக்க பூர்த்தி ஆகாதே அப்படின்னு அதனால பிரம்மவித உபசாரம்ன்றது கூடவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சரணாகதம் பிரபத்தியை அனுஷ்டிச்சுக்கிறவங்க கூட கைய கூப்பிட்டா நான் அனுகூரிச்சிடுவேன்ற பெருமாள் நீ கைய கூப்பிட்டா போறோம் பிரத்யஸ்திரமஞ்சலோ தவ நிகிரஹாஸ்திரம்னா சாதிச்சுட்டார் எல்லாம் சரி. சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாம் ஏதோ பிரதமெல்லாம் சாதிச்சார் பெருமாள். ஆனால் பாகவத உபசாரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க தரமாட்ட ஏன்னா அந்த பிரம்மவித்துக்கிட்ட போய் நம்ம அபராத க்ஷமணம் பிரார்த்திச்சுட்டு பிரார்த்தத்தை முற்றுக்கணும் இல்லாத போனா எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி நமக்கு மோட்சம் கிடைக்காது பெருமாளே தரமாட்டான். ஏன்னா பாகவதம் தான் முக்கியம் அது. அதனால அனாதிருத்த சுதங்கேகி புருஷன் அபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் அபிநந்ததி அப்படின்னு சாண்டில சமித ஸ்லோகத்தை உதாரிக்கிறார் சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ரகசிய பிரசாரத்துல. நான் ஒரு ஆத்துக்கு போறேன் ஒரு ஆத்துக்கு போயிட்டு அந்த ஆத்து எதமான ஆகா ஊகம் வசதியா நான் சொல்றேன் ரொம்ப நல்லா ஆகா ஊகம் வசதியா சொல்லிடுறேன். ஆனா அந்த எஜமானனுடைய பிள்ளைய பத்தி இது அல்பாயசு துஷ்டன் நாகா போகும் உருபடா போகும் அப்படின்லாம் நான் சொன்னேன்னு நினைச்சுக்கோங்க. அந்த எஜமானது என்னை எப்படி செப்பார் அனாதிரத சுதம் தன்னுடைய பிள்ளைய இவன் அலட்சியம் பார்த்து பேசிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் அந்த கிரகஸ்தர் வந்து யார் தன் பிள்ளைய துச்சமா பேசினாரோ அவரை வந்து மதிக்க மாட்டார் அவரை கௌரவிக்க மாட்டார். ஏன்னா ஒரு கோபம் தன் பிள்ளைதான் தனக்கு வசதி தன்னை வச்சா கூட பரவாயில்ல தன் பிள்ளைய வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ததா அனர்ச்சித சத்பக்தம் தன்னுடைய நல்ல பக்தனை ஒருத்தன் தூஷிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புருஷன் தன்னை தங்கிட்ட பக்தியா கூட தன்னுடைய பக்தனை ஒருத்தன் பாகவதான வந்து அபசாரம் கொடுத்தான்ட்டாக்கா அவனை பெருமாள் அபிநந்திக்க மாட்டார். ததா அனர்த்தித சத்பக்தம் பகவான் அபிநந்ததி இது தேசியம் உதாரிக்கு. அதனால ஸ்ரீவிஷ்ணவாள் பரம பாகவதாள் உத்தமமானவாள் தோஷமே இல்லாதவாள். நீங்க தோஷம்னு கண்டுபிடிச்சா கூட அது தோஷம்தான் நம்மளுக்கு தான் தோஷம் அது அவாகிட்ட தோஷம் கிடையாது. தோஷத்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்க அவனுக்கு அவங்ககிட்டதான் தோஷம் இருக்கு. அவ என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா ஏன்னா எம் அடியார் ஐயா ஏதோ பண்ணினா கூட அதை நன்றே செய்வார் அப்படின்னு தான் பெருமாள் வந்து பிராட்டி கிட்ட சொல்றாரு. அதனால அந்த மாதிரி பாகவதால் கிட்ட அபசாரப்படக்கூடாது. அப்படி அந்த அபசாரப்பட்டுட்டான்னாக்க நமக்கு இது கிடைக்காது.
பிரம்ம வித்தியானது சித்திக்கவே சித்திக்காது. அதனால பாகவத விசாரம் படாம இருங்கோ, ஜாக்கிரதையா இருங்கோ, கைய கூப்பிட்டு இருங்கோ, பார்த்தா சேவிச்சிருங்கோ. அவ மூஞ்ச சுழிச்சுட்டா கூட நான் ஏதாவது தவறா பேசிட்டேனா அதனால என்னை க்ஷமிச்சுடணும் தேவையே அப்படின்னு கைய கூப்பிடுங்கோ, அபராட்சம் பிரார்த்திக்குங்கோ. இவர் கை கூப்பிடுறதுலயோ வாச்சா சொல்றதுலயோ மனசால நினைக்கிறதுனாலயோ நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். அதனால அவகிட்ட அபராட்சம் பிரார்த்திக்கலாமே, அது தப்பு இல்லை. ஆகையினால ஜாகிரதையா இருங்கோ, அப்பதான் நமக்கு இந்த பிரம்ம வித்தியானது சித்திக்கும், நமக்கு கிடைக்கும். அதன் பிறகுதான் பிரம்ம வித்தியானுட்டுச்சு மோட்சத்துக்கு போகலாம். அதை இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற பாருங்க. ஏவம் முக்தி பல அநியமகா, முக்தி பல வித்தியை இருக்குதே அதுவும் ஏவம் இவ்வாறே போன அதிகரணத்துல சொன்ன மாதிரியே அநியமம் அநியமம்தான். பிரம்ம தபசாரம் முதலான தடைகள் இருந்ததுன்னாக்க உடனே கிடைக்காது, பிரம்ம வித்தியை சித்திக்காது. அது இல்லைன்னாக்க உடனே சித்திச்சிடும். அதனால அங்க அநியமம்தான். என்ன ததாவஸ்தா அவதே பூர்வ முன்னாடி போன அதிகரணத்துல சொன்ன நிலை அவஸ்தா, அது அவதரதி உறுதிபட பண்றது இங்கேயும். ஏன்னா அதுவாத அல்ப பலன்கள், ஐதீக பலன்கள்னா அல்ப பலன் தானே. ஆனா இது அப்படி இல்லையே, மோட்சமாகிற அது எப்பேற்பட்ட பேரின்பமாச்சே, ஆனா அளவில்லாத பேரின்பம் அது. அதனால அந்த விஷயத்துல ஜாகிரதையா இருக்கும் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். கிம் முக்தி பலானி உபாசனானி சுவசாதன பூத அதிசயித புண்ணிய கர்ம அனந்தரம் உற்பத்தியதே. இந்த முக்தி பலத்தை மோட்சத்தை பலமாக உடைய உபாசனங்கள்னா அந்த உபாசனத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய அதிசயித புண்ணிய கர்மா, அதிசயித்தன அர்த்தம் பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள். அந்த கர்மா முடிச்சுட்டோம்னு சொல்லுவோம், அங்கத்தை கர்மாக்கள்லாம் அங்கன்னு சொன்ன முடியும், அவைகளை அனுப்பிச்சு முடிச்ச உடனேயே நமக்கு வந்து அந்த வித்தியைகள்லாம் உற்பத்தி ஆயிடுறதா. உத பூர்வவது அநியமம், முன்னாடி போன அதிகரணத்துல சொன்ன மாதிரி நியமம் இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம், இது சந்தேக. அதுக்கு பூர்வபக்ஷி முக்தி பல உபாசன சாதனபூத கர்மனா, நாங்க இந்த மோட்சத்துக்கோசரம் பண்ற கர்மாக்கள்லாம் இருக்குதே அவைகள்லாம் சாதன உபாசனத்துக்கு சாதனமா இருக்கிற கர்மாக்கள், அதெல்லாம் சர்வ கர்மபியம் லோகத்துல இருக்கக்கூடிய ஐகிக பலன் ஆமஸ்துக பலனுக்கோசரம் பண்றமே கர்மா, அந்த கர்மாவெல்லாம் காட்டிலும் பலவத்தரத்வேன மோட்சத்துக்கு உபயோகப்படுற பிரம்ம வித்தியக்கே அது அனுகூலமா இருக்குது, சாதனமா இருக்குது. அதனால அது பலவத்தரம், அதுக்கு தடை வர்றதுக்கே வாய்ப்பு இல்லையே. அதனால பிரதிபந்தாபாவ தடையே இல்லை, பிரதிபந்தமே இல்லை. ஆகையினால அனந்தரமேவ உற்பத்தியதே, இது பூர்வபக்ஷ, உடனே உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஆனா அதுக்கு சித்தாந்தம் தத்ராபி, இந்த கர்மாக்கள்லாம் கூட பிரம்மவித அபச்சாரஸ்ய ததோபி பலவத்தரத்வேன, நீங்க வந்து மோட்சத்துக்கோசரம் அனுஷ்டிக்கிற பிரம்ம வித்தியைகள்லாம் ரொம்ப வசந்தது, அதுக்கு சாதனமான கர்மாக்கள் ரொம்ப வசந்ததுதான் வாஸ்தவம் தான். ஆனால் நடுவுல பிரம்மவித அபச்சாரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அது அந்த கர்மாவை காட்டிலும் வித்தியை காட்டிலும் ரொம்ப பலவத்தரம், ரொம்ப 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 பிரபலமானது. அது தடுத்ததுன்னு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பலவத்தரத்தின பிரதிபந்த சம்பவா, தடை அவசியம் இருக்கும், சம்பவிக்கும். அதனால அணியமையேத்தி ராத்தாந்த, நியமம் கிடையாது, உடனே சித்திக்கும்ன்றது கிடையாது. அது அந்த பிரதிபந்தகம் நிவர்த்தியானாதான் சித்திக்கும், தடை வந்து போகணும், நீக்கப்படணும். அப்ப பிரம்மத்தை விசாரம் பண்ணா அபராஷம் பிரார்த்திக்கணும், அதுக்கு வேண்டிய பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கணும், அப்பதான் போகும். அப்பதான் இந்த பிரம்ம வித்தியானது நமக்கு உற்பத்தி ஆகும், இல்லைன்னா ஆகாது. இப்படின்னு ராத்தாந்த அணியமை ஏவேதி ராத்தாந்த சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். முக்தி பலானாமப்பி ஏவம் அணியமாக, ஏவம்னு இருக்கு சூத்திரத்துல, முக்தி பலத்துக்கு கூட ஏவம் இவ்வாறு அணியமம், போன அதிகரன் சொன்ன மாதிரி அணியமன் தான். புதக ஏன்
சதவஸ்த அவதர்தே. அந்த நிலை அது அவதாரணம் பண்ணப்படுறது. என்ன அர்த்தம்? பிரதிபந்தாபாவே சதி பல அவதர்தே. பிரதிபந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்கோ, அப்ப அதனுடைய பலன் என்ன? முக்தி பலன் சித்திக்கிறது, முக்தி வித்தியை சித்திக்கும். அது அவதாரணம் பண்றது அந்த பலன். முக்தி வித்தியை சித்திக்கிறது தான் இங்கே பலன்றது கர்மாக்களுக்கு. அது அப்பதான் சித்திக்கும். தடங்கள் இல்லைன்னா சித்திக்கும். தடங்கள் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, சித்திக்காது. அதனால அநியமம் தான், நியமம் இல்லை. ரெண்டு வாடி சூத்திரக்காரர் சொல்ற சதவஸ்தா அவதர்தேகன் ஒருவாடி சொன்னா போருமே. சதவஸ்தா அவதர்தேகன் திருப்பி ஒரு பதத்தை ரெண்டாவது வாட்டி சொல்றாரு அப்படின்னு, திருப்தி அத்தியாய பரிசமாப்தின் தியோதயதி. இந்த மூணாவது அத்தியாயமானது முடிஞ்சுடுத்து அதை சொல்லணும். ஏற்கனவே சொல்றோம் முதல் அத்தியாயத்துல, ஏதே நகர்வே வியாக்கியாதாக வியாக்கியாதாக வியாக்கியாதாகன்னு ஒரு பதம், அது ரெண்டு வாட்டி சொல்றது. வியாக்கியாதாக வியாக்கியாதாக ரெண்டு வாட்டி சொல்றது. ரெண்டாவது அத்தியாயத்துல வைசேஷ்யாத்து தத்வாத தத்வாதா தத்வாதான்னு ஒரு பதம், அது ரெண்டு வாட்டி சொல்றது. முதல் அத்தியாயம் முடியறதுக்கு வியாக்கியாத பதம், ரெண்டாவது அத்தியாயம் முடியறதுக்கு தத்வாத பதம், மூணாவது அத்தியாயம் முடிகிறதுக்கு ததஸ்தாவதேகன்னு ஒரு பதம். ஆனா கடைசி அத்தியாயம் முடிக்கச்சே ஆனா அவர்த்தி சப்தா தனாவர்த்தி சப்தா சூத்திரத்தையே ரெண்டு வாட்டி சொல்றாரு. இதெல்லாம் உபனிஷத்தினுடைய ஷைலி ஸ்டைல். உபனிஷத்துல அத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுனால இது மிற்கது. ஆகவே அதுக்கோசரம் உபநிடத்துல இருக்கிறது இங்க காமிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி முடிக்கிற இந்த அத்தியாயமானது முடிஞ்சு எடுத்து. எப்படி இந்த சாதனா அத்தியாயம் நாலு பாதங்கள், முதல் பாதத்துல வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வரத்துக்கோசரம் நம்ம விழிச்சுன்னு இருக்கச்ச ஜாகிரத அவஸ்தையில என்னென்ன தப்பு பண்ணுவோம், அதுக்கெல்லாம் என்னென்ன இது, அதனால அதுல வைராக்கியம் உண்டாறத பத்தி அங்க விவரிச்ச தோஷங்கள் எல்லாம். ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம், அதுல பெருமாள் கிட்ட நமக்கு பக்தி வரணும், பிரீத்தி வரணும். அதே மீதி விஷயங்கள்லாம் நமக்கு வெறுப்பு வரணும், விரக்தி வரணும். அதுக்கோசரம் பகவான் ஹேயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தான் அப்படிங்கிறத பத்தி எட்டு அதிகரணங்கள்னால சாதிச்சார். முதல் பாதம் ஆறு அதிகரணங்கள், ரெண்டாவது பாதத்துல எட்டு அதிகரணங்கள், பதினாலு அதிகரணங்கள் ஆச்சு. அதே மூணாவது பாதம் குணோபசம்ஹார பாதம்னு பேரு, அதுல இருபத்தாறு அதிகரணங்கள். அதுல பிரம்ம வித்தியைகள் எல்லாம் பத்தி சொல்லி அதுல குணங்களை ஒவ்வொரு வித்தியில எவ்வளவு குணங்கள் சொல்லணும் அப்படின்றத பத்தி சாட்சி முடிச்சுட்டாரு. இந்த நாலாவது பாதத்துல பதினஞ்சு அதிகரணங்கள் அங்க பாதம். இந்த பதினஞ்சு அதிகரணங்கள்ல பிரம்ம வித்தியைக்கு எவையவையெல்லாம் அங்கங்களாக இருக்கும், கர்மாக்கள், சமதமாதிகள், அத மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள், அந்த மாதிரி சிரவணம் மனநம், பாண்டித்யம், பால்யம், மௌனம், மனநம், இது அத்தனையும் அங்கமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சு, கடைசியில இந்த வித்தியை சித்திக்கணும். இந்த வித்தியை சித்திச்சாதான் பலன் நமக்கு கிடைக்கும். வித்தியை சித்திக்கிறத பத்தி அதுல ஏதாவது பிரதிபந்தம் ஏதாவது இருக்கணுமா, தடை இருக்குமா இருக்காதா அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் தடை இல்லாம எந்த காரியமும் கிடையாது, ஸ்ரேயாம்சி பகுவிஜானி. அதனால தடை இல்லாம எந்த கர்மாவும் இல்லை, அதனால தடை இருக்கு. சாதாரண கர்மாக்கள் பண்ணாக்க அதுல பாபங்கள்னா கர்மா தடையா இருக்கும். அதே இந்த முக்தி பலம் மோட்சத்த பலமா கொடுக்கக்கூடிய வித்தியைகளுக்கு தடங்கள் எது அப்படின்னா பிரம்மவிதபச்சாரம் தான். அந்த பிரம்மவிதபச்சாரம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிக்கிற இந்த பாதத்தை, இந்த அத்தியாயத்தை. அப்படி பண்ணிட்டதுனால ஏன் அப்படின்னா அடுத்த பாதத்துல பலாத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அந்த பலாத்தியாயம் ஆரம்பிக்கவே அதுக்கோசரம் இங்க வித்தியில முடிச்சா அந்த வித்தியை அப்படியே தொடர்ந்து சொல்லலாம். அதனால இந்த சாதனாத்தியாயமானது இப்படி முடிஞ்சது. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் உங்களுடைய உற்சாகத்தினாலையும் பெருமாள் அனுகிரகத்துல சுவாமியினுடைய பரம திருவடி பலம், அதனாலேயே மூணு அத்தியாயம் அற்புதமா முடிஞ்சிருக்கு. அடியே எனக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியமா 123 அதிகரணங்கள் இது பர்யந்தம் ஆயிடுச்சு, இன்னும் 33 அதிகரணங்கள் தான் இருக்கு. இந்த 33 அதிகரணங்கள் நாலாவது பாதத்துல
அத்தியாயத்துல சாதிக்க போறார். அத திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னாக்க இது இந்த அத்தியாயம் முடியவே மூணு நாள் இது வரணும், அனத்தியனும் சொல்லுவாது. அதனால வெள்ளி சனி ஞாயிறு ஆயிட்டும், திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நம பரம பாக்கியம் அடைஞ்சு.